வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஹெச் ஃபோர் இந்தியன் தமிழ். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் விசிட்டாக கொலராடோவில் இருக்கிற மெசா வெர்டே நேஷ்னல் பார்க் போயிட்டுருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொலராடோவில் இருக்கிற மான்ஸுமோ கவுண்டின்ற ஏரியாவில், அமெரிக்கன் சவுத் வெஸ்டில் இருக்கிற ஃபோர் கார்னர்ஸ் ரீஜனில் வந்து ஆல்மோஸ்ட் 52,000 ஏக்கர்ஸில் வந்து இந்த நேஷ்னல் பார்க் அமைஞ்சிருக்கு. இந்த பார்க் தான் வந்து லார்ஜஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் ப்ரிசர்வ் இந்த யூஎஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 5,000 கிட்ட வந்து நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்குது. ஸ்பானிஷில் வந்து மெசா வெர்டேயோட மீனிங் வந்து க்ரீன் டேபிள்னு சொல்கிறாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா க்ரீன் டேபிள் மவுண்டன்னு கூட சொல்லலாம். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தமிழில் வந்து டேபிளுக்கு மேசைன்னு சொல்கிறோம், ஸ்பானிஷில் மீசான்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பானிஷ்க்கும் தமிழுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்லாம் வந்து எனக்கு ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இங்கே வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதாவது சச் அஸ் கிளிஃப் பேலஸ். இதுதான் வந்து லார்ஜஸ்ட் கிளிஃப் டெல்லிங் இன் நார்த் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஆர்கியாலஜியில் ஏன்ஷியன்ட் பீப்புள், ஏன்ஷியன்ட் செட்டிலர்ஸோட லைஃப் ஸ்டைல் பற்றிலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இந்த இடம் வந்து கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அரவுண்ட் 750 AD வந்து அமெரிக்கன் சவுத் வெஸ்டில் இருக்கிற ஃபோர் கார்னர்ஸ் ரீஜனில் வந்து ஏன்ஷியன்ட் செட்டிலர்ஸ் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க எந்த மாதிரி வீடுகளில் இருந்தாங்க, அவங்கள வந்து ஆன்செஸ்ட்ரல் பர்பலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து எப்படி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணாங்க, எந்த மாதிரி வீடுகள் இருந்தாங்க, என்ன மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிட்டாங்க, வெப்பன்ஸ் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அவங்க இருந்த இடத்த வந்து இவங்க ஆர்கியாலஜிக்கல் சைட்டை மாற்றி அதை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ப்ரிசர்வ் பண்ண முடியுமோ ப்ரிசர்வ் பண்ணி வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்து காமிச்சிருக்காங்க. நிஜமாகவே இந்த இடம்லாம் பார்க்கும்போது வந்து பல 100 வருஷங்கள் வந்து பின்னாடி போய் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் சில நிமிஷங்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த நேஷ்னல் பார்க்கை வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் 750 AD வந்து ஆன்செஸ்ட்ரல் பர்பலன்ஸ் வந்து இந்த மீசாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பர்பலன்ஸை பில்ட் பண்ணுறாங்க. அரவுண்ட் தி எண்ட் ஆஃப் 12th century வந்து அவங்க வந்து மேசிவாக கிளிஃப் டுவெல்லிங்ஸ்ன்ற இந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டியான வீடு முறையை வந்து அவங்க பில்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த பார்க்கோட ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி. அதை பார்க்க நிறைய பேர் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிலேருந்தும் வெளிநாடுகள்லேருந்தும் வந்து பார்க்க வராங்க. ஏன்னா வந்து ஆர்கியாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த இடம் வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிற நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், அவங்க ப்ரிசர்வ் பண்ணியிருக்கிற ஆன்செஸ்ட்ரல் ஹோம்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நம்மளோட கல்ச்சர்லேருந்தும் அவங்களோட கல்ச்சரும் வந்து நிறைய விஷயத்தில் எப்படி ஒத்து போச்சு, நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஆர்கியாலஜிலையும் ஹிஸ்ட்ரிலையும் நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸோட லைஃப் ஸ்டைல் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மெசா வெர்டே வந்து நிஜமாகவே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸாக தான் இருக்கும்னு நான் சொல்லுவேங்க. இதுதான் மெசா வெர்டேலேயே வந்து ரொம்ப பாப்புலரான கிளிஃப் டுவெல்லிங்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதில் வந்து 125 பீப்புள் கிட்ட தங்கியிருக்காங்களாம். இது வந்து ஆல்மோஸ்ட் 700 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சாண்ட் ஸ்டோனும் உட்டன் பீம்ஸ் எல்லாம் வச்சு இந்த கிளிஃப் டுவெல்லிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பீப்புள். ஸோ இந்த நிறைய ரூம்ஸ் வந்து பிரைட்லி பெயிண்டடாக இருந்தது. அப்ராக்சிமேட்டாக 125 பீப்புள் கிட்ட வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டியாக இந்த டுவெல்லிங்கில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கீவாஸ் என்ற பெரிய சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிற ரூம்ஸ் வந்து இருக்கிறதுலேயே அண்டர் கிரவுண்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்க்காகவும் ஸ்பிரிச்சுவல் செரமனிஸ்க்காகவும் இந்த ரூமை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் வந்து கீவாஸ்னு சொல்கிறாங்க. இந்த கிளிஃப் பேலஸில் வந்து அரௌண்ட் 23 கீவாஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா லாங் ஹவுஸ் என்ற கிளிஃப் டுவெல்லிங். இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பெப்லின் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து 150 பீப்புள் கிட்ட இதில் இருந்திருக்காங்க. இந்த லொக்கேஷன் எப்போ எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்கன்னா 1959-61 ஆர்கியாலஜிஸ்ட்ஸ் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் 150 ரூம்ஸ் கிட்ட இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் தனியாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், கிரெயின்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அப்புறம் அவங்க உள்ளேருந்து பார்க்குறதுக்காக சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் வச்சு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நிறைய வந்து ஸ்ப்ரூஸ் ட்ரீ ஹவுஸ், அப்புறம் ஸ்குவேர் டவர் ஹவுஸ், ஸ்டெப் ஹவுஸ்னு நிறைய வந்து ரொம்ப ஃபேமஸான கிளிஃப் டுவெல்லிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த மெசா வெர்டே நேஷ்னல் பார்க்கில் பார்க்கலாம். மெசா வெர்டே நேஷ்னல் பார்க் வந்து இயர் ரவுண்ட் ஓப்பனாக இருக்கும்.
இங்கே பார்க் என்ட்ரன்ஸ் ஃபீ உண்டு. வின்டர் ஹவர்ஸ் வந்து ஜான் 2nd டு ஏப்ரல் 30th அண்ட் அக்டோபர் 23rd டு டிசம்பர் 31st. இந்த டைமில் வந்து என்ட்ரி ஃபீ $20 பர் வெஹிக்கிள் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சம்மர் ஹவர்ஸ் வந்து மே 1st டு அக்டோபர் 22nd, அப்போ என்ட்ரி ஃபீ வந்து $30 பர் வெஹிக்கிள் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நிறைய கிளிஃப் டுவெல்லிங்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இங்கே ஹைக் பண்ணலாம், ஹைக்கிங் ஏரியாஸ் நிறைய இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஸ்டார் கேசிங் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ நீங்கள் ஸ்டார் கேசிங் பண்ணலாம். நைட் கிளியர் ஸ்கை இருந்ததுன்னா நிறைய ஸ்டார்ஸ் பார்க்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் கேம்பிங் பண்ணலாம். பசங்களுக்கு ஜூனியர் ரேஞ்சர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ ஜூனியர் ரேஞ்சர் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி அவங்க வந்து கைடட் டூர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, கிளிஃப் டுவெல்லிங் டூர்ஸ். அவங்களோட போனோம்னா வந்து நிறைய க்ளோஸ்அப்பில் போய் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து டிக்கெட்ஸ் தேவை. நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி ட்ரிப்ஸும் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பண்ணுறதுக்கு இது மட்டும்தான் இல்லை, நிறைய வைல்ட் லைஃப் பார்க்கலாம், பேர்ட் வாட்சிங், அப்புறம் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, இது எல்லாமே பண்ணலாம். ஜியாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜியாலஜி பற்றி நீங்கள் நிறைய இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எது பண்ணுறதா இருந்தாலும் நேஷ்னல் பார்க் வெப்சைட்டில் போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு உங்கள் ட்ரிப்பை நீங்கள் பிளான் பண்ணலாம். எங்களோட சேர்ந்து நீங்களும் மீசா வேர்ல்டு பார்க்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆர்கியாலஜிலையும் ஆன்செஸ்ட்ரல் ஹிஸ்ட்ரிலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த பார்க் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்லேருந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி ஹெச் ஃபார் இந்தியன். நன்றி, வணக்கம்.